ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த மேட்ச் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது. கண்ணுக்குள்ளேயே ஆமா, பத்ரானா போட்ட ஒவ்வொரு பாலும் ஸ்டெம்பை மட்டும் உடைக்கல, இதயத்தையும் உடைச்சிருச்சு. பத்ரானாவா என்னமா பால பத்திர ஓனாண்டி மாதிரி சொல்ற? யார் அந்த கோமா? எங்க ஸ்ரீலங்கன் பிளேயருங்க அவரு. தெரியுமில அதை பத்தி நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பேசுவோம். இவங்க இப்படித்தான் எப்பயுமே வந்து விளையாட்டுல அரசியல் கலப்பாங்க, சினிமால அரசியல் கலப்பாங்க. இவங்க கூட சேர்றத வந்து நிப்பாட்டிக்கிடுவோம் நம்ம. சரி, ரைட், ஷோக்குல போலாமா? போயிடுவோம். சட்டை வலைவலி நேர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது இப்போ இதுல வந்துட்டு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படிச்சுப்போமா? மூணு நாளைக்கு முன்னாடி T20 சீரீஸ்னுடைய ஒரு மேட்ச். அந்த மேட்ச்ல இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா வந்து தோத்துருச்சு. ஆமாம், சூப்பர் ஓவர் போய் தோத்துட்டாங்க. நான் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் கருமம்லாம் பார்க்கறது கிடையாது. நீ? நானும் பார்க்கறது கிடையாது. சரி, ரைட்டு. அது காரணம் என்னன்னா, 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சதோட எனக்கு வந்து சந்தோஷம் அடைஞ்சிருச்சு. நம்ம ஒரு வேர்ல்டு கப்பை, ஆமாம், 2011 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றதோட சந்தோஷப்பட்டேன். 2012 தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, 2012 ஈழ இனப்படுகொலையை பற்றி நாம் அப்போ தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர்கள், மட்டைப்பந்து ஆட்டக்காரர்கள், வீரர்கள் கிடையாது, ஆட்டக்காரர்கள், அவங்க வீரர்கள்லாம் கிடையாது. அவங்க வீரர்களாக நான் மதிக்க மாட்டேன், ஓகேவா? அந்த விளக்க நீங்க இங்க வந்து மேட்ச் ஆடுறதுக்கு ஒரு அனுமதி கேட்டாங்களா? கொடுக்க கூடாதுன்னுட்டாங்க. யாரு? ஜெயலலிதா அவர்கள். ஓகே, ஓகே. ஜெயலலிதா அவர்கள் இங்க ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டீம்ல இருந்தாலும் அவங்க வந்து சென்னையில நடக்கக்கூடிய மேட்ச் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை வந்து விதிச்சாங்க. அதன் அடிப்படையில் அவங்க வரல. யார்? அந்தமாவா? ஆமாம், அவங்க தான். அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு வந்து என்னன்னா, அந்த டிஜிட்டல் போர்டில் வந்துட்டு கையை வச்சு சைன் பண்ணுற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. நான் அன்னைக்கு லைவ் பார்த்துட்டு இருக்கேன். அது என்னன்னா, சில ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் மட்டும் அந்த கையெழுத்து போடும்போது அதில் வந்து அந்த சைன் சரியாக ஒர்க் ஆகலை. என்னமோ தெரில, அதெல்லாம் நான் சொல்ல வரல. அந்த மாதிரி ஒர்க் ஆகலை, என்ன கருமமோ. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த விளையாட்டை பார்க்குறதுக்கு நானும் தயாராக இருக்கேன். எந்த ஒரு நாடு மேலே நமக்கு வன்மமோ கோபமோ கிடையாது. ஆனால் ஒரு நாடு இனப்படுகொலையை செய்துவிட்டு அந்த நாட்டினுடைய மக்கள், குறிப்பாக அந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள்னு சொல்லப்படக்கூடிய விளையாட்டு வீரர்களோ அல்லது இன்ன பிற இதர நடிகர்கள் அல்லது அரசியல்வாதிகள் யாராக இருக்கட்டும், அவர்கள் சர்வதேச வெளியில் புலங்குவது, சகஜமாக புலங்குவது என்பது சரியா? இனப்படுகொலை செய்துவிட்டு புலங்குவது சரியா? அண்ணன் சொன்னாரு, அவங்க மேல யார் மேலே எங்களுக்கு வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது. ஆனா இவங்க மேல வன்மம் இருக்கு, கோபம் இருக்கு, எல்லாமே இருக்கு. கொட்டி தீக்கிறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப என்னன்னா, இப்படிப்பட்ட இனப்படுகொலை செய்த நாடு மற்ற நாடுகள் அனுமதிக்கலாம், ஆனால் இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்ட ஒரு இனம் பெரும்பான்மையாக ஒரு அரசமைத்து வாழக்கூடிய நாட்டில் அனுமதிப்புங்கிறது எப்படி சரியா? அனுமதிப்பை தாண்டி அந்த நாட்டோட வீரர்களை கொண்டாடுறது வந்து எப்படி சரியா இருக்கும்? சத்தியமா அதை வந்து சகிச்சுக்கவே முடியல. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு காலகட்டங்களில் தென்னாப்பிரிக்காவில் வந்து நிலவரி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நாட்டினுடைய அரசை, அந்த அரசின் பிரதிநிதிகளை சர்வதேச வெளிகளில் வந்து பயங்கரமாக புறக்கணிச்சாங்க, ஒதுக்கி வச்சாங்க. அதையெல்லாம் தாண்டிதான் அந்த நாட்டில் வந்து இனவரி அப்படிங்கிறது ரொம்ப அடங்குச்சு அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த மாதிரி இனப்படுகொலை பெரிய அளவில் செய்துவிட்டு இன்றைக்கும் அந்த இனப்படுகொலைக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு இலங்கை. அது மட்டும் இல்லை, ஒரு விளையாட்டு வீரர் அப்படிங்கிறது விளையாட்டை தாண்டி வந்து அரசியல் வந்து அவங்க எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து கியூபாவோட முன்னாள் ஒரு கால்பந்தாட்ட வீரர் வந்து அமெரிக்க அதிபரை பார்த்து வந்து அவர் போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி டிக்ளரே பண்றாரு. ஆனா இங்க இருக்கிற வீரர்களுக்கு, அதாவது ஆட்டக்காரர்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்து யாருக்குமே கிடையாது. அதையும் தாண்டி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து சில நேரங்களில் வந்து என்ன சொல்கிறது, ஹிந்தி முக்கியம்னு பேசுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ நம்முடைய எந்த விதமான நியாயமான உணர்வுகளையும் புரிந்து கொள்ளாத விளையாட்டு வீரர்கள் நம்முடைய பிரதிநிதிகளாக என்றைக்குமே இருக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நிறைய பெண்கள் வந்து அவருடைய ஃபோட்டோவை பகிர்ந்து இவர் எங்களை க்ரஷ் க்ரஷ் க்ரஷ்னு கொண்டாடுறீங்க. இந்த இராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் இலங்கையில் எத்தனை பெண்களை கற்பழிச்சாங்க அப்படின்ற வரலாறு சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. அது வந்து இப்போ ஒரு இந்த சோசியல் மீடியாவோட தாக்கத்தில் வந்து அவர் பண்ணுறாங்க. ஆமாம், அதையும் தாண்டி பிரியம்வதா அவர்கள், அவங்க ஒரு பத்திரிகையாளர், அவங்க ஸ்ரீலங்காவுக்கு இனப்படுகொலை நடந்த நேரத்தில் போயிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அங்கே முகாமில் இருந்த பெண்களை அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை வச்சு கட்டாயமாக குழந்தை பெற்றுக்க வச்சாங்க. ஏன் தெரியுமா? பிறக்கக்கூடிய குழந்தை கூட முழு தமிழனாக இருக்கக்கூடாது, அவங்க கூட ஒரு சிங்களத்துக்கும் தமிழுக்கும் பிறந்த கலப்பாக இருக்கணும்னு. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு இன அழிப்பை ஏற்படுத்திய அந்த இராணுவத்தின் வீரன் ஒருத்தன் இங்கே வந்து கிரிக்கெட் விளையாடுறான், அவனை நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்கள் மனநோயாளிகளா அல்லது அதை எதிர்க்கக்கூடிய நாங்கள் மனநோயாளிகளாங்கிறத
இந்த காணொலியை பார்க்குறவங்க முடிவு செஞ்சுங்க. தயவுசெஞ்சு இந்த சேனல் நைல் வெளியிட்ட அந்த ஐ விட்னஸ் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறமும் இல்லை இல்லை நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் வந்து விளையாட்டில் வந்து அரசியலை கலக்கக்கூடாது அப்படின்னு அப்பவும் சொன்னீங்கன்னா நாங்கள் தான் மடலும் எழுதி கடைசி நாங்களே ஒத்துக்கிற நிலைமை வந்துடும் போல. இவ்வளோ ஆக்ரோஷமாக இவ்வளோ ஆதங்கமாக நம்ம பேசுகிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து சிங்கள படை வந்து தாக்குறது வந்து தொடர் கதையாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே உள்ள அரசும் மேலே உள்ள அரசும் கடிதங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்படித்தான் 3 நாளைக்கு முன்னாடி இலங்கை கடற்படையோட கப்பல் ஒன்று தமிழக மீனவர் கப்பலை வந்து மோதி கடலே மூழ்கடிச்சு அதில் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு. இதுதான் நமக்கு வந்து முத முதல் அஞ்சல். இன்னைக்கு செய்தித்தாள் என்ன நியூஸ் போட்டிருக்காங்க, அது வந்து ஒரு மரணம், அது கொலை, அதுக்கு பேர் கொலை. அது அந்த மீடியாக்கள் பயன்படுத்துறதுக்கு அவ்வளோ பயப்படுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது, ஒரு இத்தாலிய கடற்படையினுடைய கப்பல் வந்து 2 மீனவர்களை கேரள மீனவர்களை தாக்கிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனைப்பா. அதன் அடிப்படையில் கேரள கோர்ட்டு அவங்கள கைது செஞ்சு அந்த கப்பல் அந்த கடற்படை மாலுமிகள் 2 பேரும் கைது செஞ்சு கேரளா ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு தீர்ப்பு கொடுக்கப்படும் போது எப்படி விரும்ப முடிஞ்சது, அந்த 2 மரணமடைந்த மீனவர்களுக்கு ஆளுக்கு தலா 4 கோடி ரூபாய், அதுபோக அந்த படகின் உரிமையாளருக்கு 2 கோடி ரூபாய் வீதம், 10 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள அடைச்சாங்க. கடைசியில் அந்த நாட்டு நிர்வாகம் கெஞ்சி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டு போச்சு. இப்போ 2 கேரள மீனவர்களுக்கே இதுனா, இப்போ இது வரைக்கும் ஒரு 600-700 தமிழக மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க சிங்கள படையால. மோடி ஆட்சியில் எந்த மீனவர்களுமே கொல்லப்படலை, எல்லாரும் நல்லா இருக்காங்க. ராமநாதபுரத்துல அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்றாரு, உங்க படகுல வந்துட்டு மோடி ஏறி வருவாரு, மோடி பக்கத்துலயே இருக்காரு அப்படி நினைச்சுக்கோங்க அப்படின்னு. இப்ப மோடி இருந்த படகத்தாங்க மொட்டி சாச்சிட்டாங்க அப்படி சொல்லுமா. இது எதனால நடந்துச்சுன்னு கேக்கீங்க, இந்தியாட்ட ஸ்ரீலங்கா டீம் தோத்து போச்சு மேட்ச்ல. அந்த காரணத்தை, அந்த வன்மத்தை, அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து கப்பலை மோதி இருக்கு. ஒருத்தர் கொண்டிருக்காங்க மலைச்சாமி அப்படி ஒருத்தரை வந்து கொண்டிருக்காங்க, ஒருத்தர் மாயமாயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் 2021 நினைக்கிறேன் அந்த டைம்லயும் நடந்துச்சு. இவ்வளவு சூடு சொரணை இல்லாம விளையாட்டை இவ்வளவு கொடூரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அணியோட எதுக்கு உங்களுக்கு விளையாட்டு அப்படின்னு நான் இந்திய அணியை பார்த்து கேட்கறேன். ஏன்னா இந்திய அணி அதுதான் விளையாடுது. நீங்க ஏன் இந்த மாதிரியான அந்த அணிகளோட விளையாடுறீங்க? நான் என்ன கேட்குறேன், ஐசிசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிசிசிஐன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்திய கிரிக்கெட் சம்மேளனம், சர்வதேச கிரிக்கெட்னுடைய கட்டுப்பாட்டு வாரியம், இந்த ரெண்டுமே வந்து ஸ்ரீலங்கனுடைய இந்தியாவுடைய ஸ்ரீலங்காவுடைய அந்த கிரிக்கெட் டீமை ஏன் பேன் பண்ணக்கூடாது? அவங்க எதுக்கு பண்ண போறாங்க? செத்து தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர். அதான் இந்தியாவே சொல்லாது, இதை பிசிசிஐ சொல்லாது, இந்தியாவுடைய டீம் கிரிக்கெட் டீம் வந்து இனிமேல ஸ்ரீலங்காவுடைய கிரிக்கெட் டீமோட விளையாடாது அப்படின்னு தமிழக முதல்வரே சொல்ல மாட்டாரு. அதுல எங்க பிசிசி போயிட்டீங்க, அது அவர் வாய் வராது. அதை விடு, அது என்னன்னா இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அரசியல்வாதி இதை பேச மாட்டாங்க. பேசினா கடைசியாக சொல்ல வருமா, சீமானியா பேசலை, அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் பேசலன்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க, அவர் கண்டதை அறிக்கை கொடுத்துருவாரு. இவங்க என்ன செய்வாங்க? ஆமா, எம்பியாவும் எம்எல்ஏவாவும் மத்திய அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த நாட்டு அதிபர்களோட போய் கை கொடுக்க போறாங்க. மோடி ரஷ்ய அதிபர் புதினோட கை கொடுக்கும் போது உக்ரைன் அதிபர் என்ன சொன்னாரு, ஒரு போர் குற்றவாளியோட கை குலுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நீங்க போய் சிறிசேனாவோட கை குலுக்கினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? கொலைகாரரோட, கொலைகாரரை வளர்த்து ஒரு அரசாங்கத்தோட கை குலுக்கி உங்களுடைய பதவி பிரமாணத்துக்கு ஒருத்தர் கூட்டு வந்தீங்களே, அவர் யாரு? இப்படி கேட்க ஆரம்பிச்சா நிறைய போகும். நான் அவங்க சொல்றதுல உனக்கு இந்த ஸ்ரீலங்கன் டீமை பேன் பண்ணும். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு கிரிக்கெட் விளையாட முழு தகுதி கொஞ்சம் கூட கிடையாது, துளி கூட கிடையாது. அந்த மீனவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு முறை கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போது எங்களை இந்த மாதிரி மோதி இந்த மாதிரி கொலை பண்றாங்க அப்படின்னு. இல்ல, ஒரு கதை ஒண்ணு நான் படிச்சனாவும் இருக்கு. இது வந்து இங்கு ராமேஸ்வரத்தை தூத்துக்குடி மீனவர்கள் வந்து இந்தியன் டீமுக்கும் ஸ்ரீலங்கன் டீமுக்கும் வந்து மேட்ச் நடந்தா இந்தியன் டீம் வந்து தோத்து போகணும்னு வேண்டிக்கிடுவாங்களாம். இல்ல, அது மட்டும் கிடையாது, 2011 அந்த நான் சொன்ன வேர்ல்டு கப் அந்த டைம்ல இவனுக்கு தோத்து போனப்போ ஸ்ரீலங்கா தான் தோத்து போச்சு. நம்ம தான், நம்மளும் ஸ்ரீலங்கா தான் ஃபைனல் விளையாண்டோம் 2011 வேர்ல்டு கப். அந்த ஃபைனல்ல இவனுக்கு தோத்துட்டோம்னா அப்பவும் இதே தான் வேலையை தான் பார்த்தாங்க. இப்படி வந்து ஒரு சொந்த நாட்டோட மக்களே வந்து சொந்த நாட்டை அணி தோத்து போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு மரண பயம் இருக்கும்? எஸ், இப்போ நம்ம கேட்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று, அந்த ஸ்ரீலங்காங்கிற கிரிக்கெட் டீம் இருக்கவே கூடாது, அதை பேன் பண்ணுங்க, அதுக்கு மேலே கிரிக்கெட் மேட்ச் விளையாடவே கூடாது. ஆனால் அடுத்த வந்து அஞ்சலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலை அப்படியே இந்தியாவுக்கு பல தலைவர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்து திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி, ஐயா கலைஞர் அவர்களின் வெற்றி, ஐயா பெரியார் அவர்களின் வெற்றி, திராவிட மாடலின் வெற்றி அப்படின்னு அப்படியே பொங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து பட்டியலின மக்களுக்குள்ள உள் இத ஒதுக்கீட வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளவு பொங்கு பொங்கு. ஆமா, ஏங்க இது கலைஞர் வாங்கி கொடுத்ததுங்க. ஆமா, வேற யார் வாங்கி கொடுத்தா? 2009 கலைஞர் அவர்கள் அருந்ததிகளுக்கான 3.7 ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா உள் இட ஒதுக்கீடுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எப்போன்னா 1975 அப்பதான் 2 கேட்டகரிஸா பிரிச்சாங்க, ஒன்னு மசாபி சீக்கியர்களுக்கும் மற்றொன்று அங்க இருக்கக்கூடிய பால்பிகி அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்கும்.
இப்போ வந்த தீர்ப்பு எதன் அடிப்படையிலான தீர்ப்பு தெரியுமா? எதன் அடிப்படையில? 2000 சந்திரபாபு நாயுடு ஆந்திரால கொண்டு வந்த சட்டம். அவரு சொல்லியிருக்காரு இதை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு. அவர் தான் ஆக்சுவலா சொல்லப்பட வேண்டியவர். ஏன்னா 2000 அவர் கொண்டு வந்த சட்டம் தான் 2004 கேசா மாறுது. 2005 சுப்ரீம் கோர்ட்டுடைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை கேன்சல் பண்ண. ரைட்டு. அதற்கு பிறகு 2006 வந்துட்டு பஞ்சாப் வந்து இன்னும் சட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. ரைட்டு. அதன் அடிப்படையில் அது மீண்டும் விசாரிக்கப்படும் சொல்லி 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு எதிராக 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வை அமைச்சு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் இது கலைஞர் கிடைத்த வெற்றி தான், சந்திரபாபு நாயுடு கிடைத்த வெற்றி, கலைஞர் கிடைத்த வெற்றி, ரெண்டு பேரும் தான் தெலுங்கர்கள் தான் அதை வெற்றி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு, ரெண்டு பேர் தெலுங்கர் தான், ரெண்டு பேர் சொந்தக்காரங்க தான் சொல்லிட்டு போயிருவோம். ரெண்டு பேருமே மனவாடு தான் இல்லை, ரெண்டு பேர் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு போயிருவோம். ஏன் டேரெக்டாக அடிக்கிறீங்க? ரெண்டு பேரும் மனவாடு தான் நான் சொல்லுவேன். ரைட். நான் நீங்க சந்திரபாபு இது கலைஞர் கிடைச்ச வெற்றிங்க, சந்திரபாபு நாயுடுக்கு கிடைச்ச வெற்றி, இது கலைஞர் கிடைத்த வெற்றி. தம்பி சரி, ரெண்டு பேருமே மனவாடுதான் சொன்னி, அதை பத்தி எதுவும் கவலைப்படாத. இப்போ வந்துட்டு இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரி, அதே மாதிரியே இந்த அருந்ததிகளுக்கு உள்ளிட ஒதுக்கீடு 2009 வழங்கின மாதிரி மன்னியர்களுக்கு இந்த உள்ளிட ஒதுக்கீடு 10.5 அதை கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆணையம் வச்சிங்கல்ல, அதுக்கு எதுக்கு கால நீட்டிப்பு 1 வருஷம்? அவங்க ரிசர்ச் பண்ணி என்ன ஏது எல்லாம் பார்த்து வந்து கொடுக்கணும்ல சார். நீங்க கேட்டாவே கொடுத்துடணுமா சார்? ரைட்டு. அப்ப அது மாதிரி கேட்காதவங்களும் கொடுத்துட்டீங்க, கேட்காதவங்களுக்கு. ஆமா, இது வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்ததுங்க, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்ல. ஆனாலும் கலைஞர் கிடைச்ச வெற்றி சார். ஆனா அடுத்த அஞ்சல் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பாரத தவ புதல்வர் ஏழை தாயின் மகன் அவர் மேல வந்து இந்த காங்கிரஸ்காரங்க உரிமை மீறல் போட்டிருக்காங்க. இல்லாத உரிமையா மீறதுக்கு? சரி, எல்லா உரிமையும் எல்லா உரிமையும் அவரு தாங்க இருக்கு. அவர் ஏன் உரிமை மீற போறாரு? என்ன பிரச்சனை தெரியுமா? ராகுல் காந்தி இருக்காருல்ல, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அனுராக் தாகூர் அவர் வந்து ஜாதி கருத்தை வந்து பேசியிருக்காரு. அதை எடுத்து ஏழைத்தாயின் மகன் வந்து எக்ஸ்ல போட்டுட்டாரு. அட்மின் போட்டாரா அவர் போட்டாரான்னு தெரியல. போட்டோன்னா இது பிரச்சனை, இது வந்து இவரை சும்மா விடக்கூடாது, நாங்க வந்து தீர்மானம் கொண்டு வரோம்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர போறாங்க. அதாவது இந்த அனுராக் தாகூருக்கு வந்து வாய் சும்மாவே இருக்காது. அப்புறம் என்ன செய்வாரு? ஐ மீன் அவர் என்ன செய்வாருன்னா, நிறைய லூஸ்டாக் கொடுவாப்ல. அதைத்தான் சொல்றேன்ப்பா. அப்போ கடந்த முறை வந்துட்டு அவர் மத்திய அமைச்சராக இருந்தார், டெலிகாம் மினிஸ்ட்ரியுடைய மத்திய அமைச்சராக இருந்தார். இருந்தப்போ வந்து நிறைய லூஸ்டாக் விட்டார், குறிப்பாக வந்துட்டு இஸ்லாமியர்களை வெட்டி கொள்ளுங்கள் சுட்டு அந்த மாதிரிலாம் பேசினார். அவர்கள் வந்து ரொம்ப ஒரு இஸ்லாமியர்களை ரொம்ப ஒரு வெறுப்பு பேச்சு பேசுறதுனா, அதில் அனுராக் தாக்கூருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்கலாம், பிஹெச்டி முடிச்சிருக்காரு, அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தகுதியான நபர். அந்த அனுராக் சிங் தாக்கூர் இப்ப வந்து மத்திய அமைச்சரா இல்ல, இப்ப வெறி எம்பி தான் இருக்காரு. வெறி எம்பி தான். ஆமா, அது காரணம் என்னன்னா, அவர் வந்து அடுத்து பாஜகவுடைய தலைவராக ஆக்கலாம் ஜேபி நட்டா. ஆமா, அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஹிமாச்சல பிரதேச சேர்ந்தவர், ஜேபி நட்டாவும் ஹிமாச்சல பிரதேச சேர்ந்தவர். ஸோ நட்டாவை எடுத்துட்டு ஹிமாச்சல பிரதேச சேர்ந்த இன்னொருத்தர் நியமிப்பதா அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் அடுத்து இதாக போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அப்படியே ஜனா கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த உடனே நிறைய அப்படியே தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போயிடுச்சு ஜனா கிருஷ்ணமூர்த்தி கொடுத்த உடனே. ஆனா இவர் வந்து பவர்ஃபுல். யார்? அண்ணாமலை. அவர் தான் நம்புறான் பாருங்க. சரைட்டு. இப்ப என்னன்னா, அனுராக் சிங் தாக்கூர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ராகுல் காந்தி பேசும்போது, சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் குறித்து பேசும்போது அனுராக் சிங் தாக்கூர் என்ன கேட்கறாரு, சாதிவாரி கணக்கு கெடுப்பு குறித்துலாம் அவர் பேசுறாரு, ஆனா இவர் சாதி என்னன்னே இவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சா என்ன? தெரியாட்டி என்ன? அதாவது ஆக்சுவலி மீன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சோனியா காந்தி அவர் வந்து இத்தாலியை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கேஸ்ட் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ராகுல் காந்தி அவருடைய பையன், அவங்களுடைய பையன் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு என்ன கேஸ்ட் தெரியாது. ராகுல் காந்தி அப்பா இந்தியர் தானே? இந்தியர். ராகுல் காந்தி ஆட்சி தாத்தா எல்லாம் இந்தியர் தானே? தாத்தா அதாவது என்ன சொல்றது, காஷ்மீரனுடைய மிகப்பெரிய ராஜ கவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ பார்ப்பனர். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இவங்க வன்மத்தை கக்குறு. ஆமா, அப்படிலாம் கக்குவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து இந்த தேசஸ்தா, அப்புறம் அந்த இது மகாராஷ்டிரால ஒரு இடம் இருக்குது. ஆமா, அந்த பிராமின்ஸ் மட்டும்தான். அதனால பேசுவாங்க, இப்ப அப்படிதான் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒருவருடைய சாதி குறித்து தவறாக பேசியதற்காக அவர் உரிமை மீறல் தீர்மானத்தை வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய அமைப்பு செயலாளர் வேணுகோபால் அவர் கொண்டு வந்திருக்கிறார் போல. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு, எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். மற்றபடி சாதி குறித்து பேசுனது தப்பு. அனதர் திங்க், பிரச்சனை எங்க தெரியுமா உருவாயிருக்கு? அனுராக் சிங் தாக்கூர் பேசுனதை அவை குறிப்பில் இருந்து நீக்கிட்டாங்க. இவர் எடுத்து போட்டோன்னு தான். யார் எடுத்து போட்டிருக்கா? மோடிஜி. அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த தலைவராகலாம் நினைக்கிறேன், நீ யாரா எனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்க? என்னுடைய இளம் தலைவர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து அனுராக் சிங் தாக்கூர் பேசியதை பாரீர் 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 என்று தன்னுடைய எக்ஸ்தலத்துல வந்துட்டு பகிர்ந்து அதை வந்து விளம்பரப்படுத்தி இருக்காரு. வாழ்த்தெல்லாம் சொல்ல போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து வயநாடு நிலச்சரிவை வந்து காக்க தவறிவிட்டார், அதிலிருந்து மக்களை காக்க தவறிவிட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி சூர்யா அவர் வந்து சொல்லியிருக்காரு, பாஜகவோட எம்பி.
சரி, அதாவது முதல்ல வந்து தேஜஸ்வி சூர்யா சொன்னது ஒரு குற்றச்சாட்டு. 2020 கேரளாவுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து 4000 மக்களை வந்து இடமாற்றுங்க, அதுவும் நிலச்சரிவு இருக்கக்கூடிய அபாய பகுதிகள்லேருந்து, குறிப்பாக வயநாட்டிலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதியினுடைய எம்பியாக 2020 இருந்த 1800 1800 அந்த தொகுதியினுடைய எம்பியாக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் இது குறித்து எங்கேயுமே வாய் திறக்கலை, பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டியிருக்காரு. அதனால இதுக்கு அவரும் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மேன்மேடு டிசாஸ்டர், இது ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரிடர் அப்படின்ற மாதிரி பேச என்னடா அர்த்தம்னு புரியல. பட் அதை திங்க அவர் இன்னும் சொன்ன முக்கியமான விஷயம், பிடி தாமஸ் வந்து இதை பத்தி பேசுறாரு. அவருக்கு வந்து நகி டிக்கெட் தியா அப்படின்றாரு. நகி டிக்கெட் தியான்னா சீட்டு கிடையாது, சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் தான், என்னுடைய நினைவு இருக்கு அவர் 2021 மரணித்தார். அதற்கு 5 மாதங்களுக்கு பிறகு உமா தாமஸ் அவங்களுடைய மனைவி நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த எம்எல்ஏ. அப்ப இவர் என்ன நினைச்சிட்டாரு, பிடி தாமஸ் உயிரோட இருக்கிறாரு அவர் சீட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாரு. இது இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கேரள காங்கிரஸ் தான் விளக்கணும். சரி, மற்றபடி இது வந்து ராகுல் காந்தி வந்து இதை கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும். அவர் இருந்த பதவி காலத்துல இதுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டியது, பொறுப்பேற்கிறாரா, மக்களோட பக்கம் நிக்கிறாரா என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். ஆனா அடுத்த அஞ்சல், இறுதியான அஞ்சல், நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா, அதுக்கப்புறம் வந்து விஜய் வசந்த் இருக்காருல எம்பி, அவரோட பெரியப்பா சரி வசந்தகுமார் இருக்காருல முன்னாள் எம்பி, அவரோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து தலைசால் தமிழர் விருது கொடுக்கறதுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான குழு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஆகஸ்ட் 15 வந்து தலைசால் தமிழர் விருது கொடுத்து ஒரு 10 லட்ச ரூபா ரொக்கம் கொடுக்குறாங்க அவருக்கு. 4 ஆண்டுகளா வந்து இந்த தலைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க. முதல்ல சங்கரையா கொடுத்தாங்க, அடுத்து நல்லக்கண்ண ஐயா கொடுத்தாங்க, அடுத்து வீரமணி ஐயா கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் குமரி ஆனந்த் இப்ப இவரு கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது குமரியானந்தன் ஐயா உண்மையாவே தமிழ் நல்லா பேசக்கூடியவர், அவருடைய பேச்சுக்காகவே அவர் சிறப்பு பெற்றவர். மற்றபடி வந்து தன்னுடைய மகளுக்கு தமிழிசை என்ற பெயர் சூட்டியவர், பல சிறப்புகள் இருக்கு. ஆமா, காமராஜருடைய காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் இளைஞர் காங்கிரஸ் வந்து இவரு தான் உருவாக்குனாரு. தமிழும் காங்கிரஸும் இவருடைய கண்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடியவர். கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் பாத யாத்திரை போயிருக்காரு மதுக்கடையில ஒழிக்குன்னு சொல்லி. அவருக்கு வந்து விருது கொடுக்குறாங்க, ஏத்துக்கலாம். ஓகே, அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். மற்றபடி தகைசால் தமிழர் விருது ஒரு தமிழருக்கு கிடைக்குதுங்கிற அடிப்படையில மகிழ்ச்சி தான். மற்றபடி இந்த தமிழர் தலைவர் கி வீரமணி ஐயா அவருக்கு கொடுத்தாங்கல்ல. ஆமா, நான் நேற்றுதான் ஒரு விஷயத்த பார்த்தேன், விடுதலை நாளிதழ் இருக்கு இல்லையா. ஆமா, அதுல திராவிட நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன பெட்டி மாதிரி போட்டிருந்தேன். பெட்டி, ஆமா, திராவிட நிதி நிறுவனம் என்னது, அது வந்து ஒரு அடகு கடை. அதாவது என்னென்ன ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல, பெரியார் ஓடிடிங்கிறாங்க, திராவிட நிதி நிறுவனங்கிறாங்க, இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா ரொம்ப லென்த்தா போகும். ஐயா எல்லாம் ஓகேயா, அந்த பெரியாரின் எழுத்துக்கள் கைக்குள்ளே நீங்க வச்சிருக்கீங்களா, அதனால எங்களால படிக்க முடியலையா, கொஞ்சம் அதை பொதுவுடைமை ஆக்கி விட்டா நல்லா இருக்கும் ஐயா. ஐயா முதல்வர் ஐயா, நீங்களும் அதுக்கு முடிவெடுங்க ஐயா. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.